எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது இந்திய அரசியலமைப்பு பகுதி ஒன்று. அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் பயன்படும் வகையில் இந்த காணொளி அமையும். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வினாவிடை. கிராமங்களே இந்தியாவின் முதுகெலும்பு என்று கூறியவர் யார்? கிராமங்களே இந்தியாவின் முதுகெலும்பு என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். இரண்டாவது கேள்வி, மக்கள் குறைதீர்க்கும் நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை. மூன்றாவது கேள்வி, மக்களாட்சி என்ற வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர்? மக்களாட்சி என்ற வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் ஹெரோடோட்டஸ். நான்காவது கேள்வி, ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காக மக்களே ஆட்சி செய்வது என கூறியவர்? ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காக மக்களே ஆட்சி செய்வது என கூறியவர் ஆபிரகாம் லிங்கன். ஆபிரகாம் லிங்கன். ஐந்தாவது கேள்வி, ஜனநாயகம் என்பது ஒரு அரசு முறையாகும், இதில் அனைத்து மக்களும் பங்கு பெறுகின்றனர் என கூறியவர் பேராசிரியர் ஷீலே. பேராசிரியர் ஷீலே. ஆறாவது கேள்வி, ஒரு கட்சி முறைக்கு உதாரணமான நாடுகள் கியூபா சீனா. இரு கட்சி முறைக்கு உதாரணமான நாடுகள் அமெரிக்கா இங்கிலாந்து. அடுத்து எட்டாவது கேள்வி, பல கட்சி முறைக்கு உதாரணமான நாடுகள் இந்தியா பிரான்சு. தேசிய கட்சி என்ற அங்கீகாரம் பெறுவது எப்படி? பதிவு செய்யப்பட்ட வாக்குகளில் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 6% வாக்குகளை பெறும் கட்சிகள் தேசிய கட்சிகள். தேசிய கட்சிக்கு இரு உதாரணம் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி. 11வது கேள்வி, மாநில கட்சி என்ற அங்கீகாரம் பெறுவது எப்படி? சட்டசபை தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளில் 6% வாக்குகளை பெற்று குறைந்தபட்சம் 2 இடங்களை கைப்பற்றும் கட்சிகள் மாநில கட்சி. அடுத்து 12வது கேள்வி, எத்தனை வயது நிரம்பியவர்கள் தேர்தலில் வாக்களிக்க முடியும்? 18 வயது. அடுத்து, எத்தனை வயது நிரம்பியவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியும்? 25 வயது. அதில் பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 21 வயது. இப்போ எம்எல்ஏ எம்பிக்கெலாம் பார்த்திங்கன்னா 25 வயது. அடுத்து, எதிர்கட்சி தலைவர் எதற்கு சமமான அதிகாரங்களை பெறுகிறார்? ஆளுங்கட்சி அமைச்சர். அடுத்து 15வது கேள்வி, இந்திய தேர்தல் ஆணையம் எங்கு அமைந்துள்ளது? டெல்லி. நிர்வாச்சன் சதன் என்று எதனை அழைப்பர்? தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையம் எத்தனை நபர்களை கொண்டுள்ளது? இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஒருவர், 2 தேர்தல் ஆணையர், மொத்தம் 3 பேர். 18வது கேள்வி, இந்திய தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். இந்திய தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் எவ்வளவு? 6 ஆண்டுகள். இந்திய தேர்தல் ஆணையர் யாருக்கு இணையான அதிகாரம் பெற்றவர்? உச்சநீதிமன்ற நீதிபதிகள். 21. மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்பவர் யார்? குடியரசுத் தலைவர்.
அடுத்தது இந்த 23வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, இங்கே வந்து நான் தவறாக கொடுத்துட்டேன். தற்போதைய மாநில தலைமை தேர்தல் அதிகாரி யார் என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்து 23வது கேள்வி, இந்தியாவின் பரப்பளவு எவ்வளவு? 32,87,263 சதுர கிலோமீட்டர். அடுத்து இந்திய பரப்பளவில் உலகில் எத்தனையாவது பெரிய நாடு? இந்தியா 7வது. இந்திய மக்கள் தொகையில் எத்தனையாவது இடம்? 2வது இடம். இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது இந்திய அரசியலமைப்பு பகுதி 1, அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படும் வகையில் இந்த காணொளி உங்களுக்கு பயன்படும். அதனால் வந்து அனைத்து விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற அத்தனை நண்பர்களும் இந்த காணொளியை முழுசும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி.